வெல்கம் பேக் டு மை சேனல். இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பழ பஜ்ஜி தான் பார்க்க போறோம், ஸ்வீட் பஜ்ஜி. இதுக்கு நான் வந்து மலை வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன், ஹில் பனானா, ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமாக கருப்பு எள் எடுத்து வச்சிருக்கேன், காரமா மெசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் வாழைப்பழத்தையும் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். மைதா, கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கருப்பு எள், இதுலேயும் கொஞ்சமாக காரமா மெசன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இது கூடவே பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். நீங்கள் மாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த திக்னஸ் லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிருக்கேன். அப்போ தான் பழத்தில் வந்து அது நல்லா ஒட்டும். நான் வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பனானாவை. எண்ணெய் ஹீட் ஆனதும் பஜ்ஜி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, பப்புள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பனானாவை எடுத்து இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் செங்காயம் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ரெண்டு மூணு தடவை செஞ்சு பார்த்துருக்கேன், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எங்கள் வீட்டு கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பழத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மலை வாழைப்பழம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, ஸ்வீட் பஜ்ஜி. நான் இன்னைக்கு வந்து இதை இந்த தோல்லையே வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இது மேலே கொஞ்சமாக ஹர்ஷி சிரப் வந்து ஊற்றிக்கலாம். இது நீங்கள் எப்படி ப்ரெசன்டேஷன் அப்படியே கொடுத்தாலும் குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக டெசிக்கேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன், அதை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னென்னா தேன், ஹர்ஷி சிரப் இல்லைன்னா தேன் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் இருக்கும். கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக தேன் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அது மாதிரி கொஞ்சம் டெசிக்கேட்டட் கோகோனட் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருலாம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. சூடாக இது மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.